ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஹாரி தமிழ் புத்தாண்டு 2019 பலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். 2019 ஏப்ரல் 14, அதாவது சித்திரை 1 அன்று பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டு விஹாரி வருடம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த விஹாரி வருடத்தில் உங்களுக்கான பலன்களை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த விஹாரி வருடமானது செவ்வாய் 3 வலுவாக இருக்கும் வேளையில் புத்தாண்டு பிறக்கிறதுனால புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து முடிப்பீங்க. சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். சொந்தங்கள் உங்களின் பெருந்தன்மையை புரிஞ்சு கொள்வாங்க. வருடம் முழுவதுமே சனி பகவான் 10 வீட்டிலே தொடர்றதுனால எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு கூடும். வேற்று இனத்தவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. அயல்நாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். எல்லாம் இருந்தாலும் வேலை சுமை கொஞ்சம் இருந்தபடியே தான் இருக்கும். வருடம் முழுவதும் ராகு 4 கேது 10 தொடர்றதுனால மனதில் இனம் புரியாத பயம், முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் எல்லாமே வந்து வந்து போகும். பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்தை பெறுறதுல பிரச்சனைகள் வந்து நீங்கும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடவே கூடாது. நீங்கள் 14/4/2019 15/5/2019 வரைக்கும் குரு பகவான் அதிசாரமாக உங்களோட ராசிக்கு 10 தொடர்றதுனால அது வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சில காரியங்களை போராடி தான் முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நெருக்கமானவர்களோட கூட குடும்ப விஷயங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு வரும். இடமாற்றங்கள் கூட வரக்கூடலாம். 19/5/2019 27/10/2019 வரைக்கும் ராசிநாதன் குரு பகவான் 9 வீட்டில் இருக்கிறதுனால உங்களின் அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையும். அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள்னால வீடு களைகட்டும். புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றுவீங்க. 28/10/2019 27/3/2020 வரைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10 இருக்கிறதுனால சிறு சிறு அவமானங்களும் விமர்சனங்களும் வீண் பழியும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் குற்றம் குறைகளை அடிக்கடி சொல்லிக்காட்ட வேண்டாம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். 17/8/2019 9/9/19 வரைக்கும் சுக்கரன் 6 மறையிறதுனால அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12/11/2019 27/12/2019 வரைக்கும் செவ்வாய் 8 அமர்றதுனால சகோதரர்களோட சண்டை சச்சரவு ஏற்படக்கூடும். செலவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களில் ஆர்வம் உண்டாகும். உயர்கல்வியில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பெற்றோரை மகிழ்விப்பீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. நீங்கள் வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்கும் காலமாக இது அமையும். உங்கள் நிலை உயரும். இழந்த செல்வாக்கை மீட்டெடுப்பீங்க. தேங்கி கிடக்கும் சரக்குகள் எல்லாம் விற்று தீரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். விலகி சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க. சித்திரை ஆவணி தை மாதங்களில் எதிர்பாராத அளவுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தம் செஞ்சு கொள்வீங்க. நீங்கள் வேலை பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட நிலை உயரும். முக்கிய பொறுப்புகளை உங்களோட ஒப்படைப்பாங்க. ஆவணி புரட்டாசி தை மாதங்களில் பொறுப்புகள் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சம்பளமும் உயரும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். பொது நிகழ்ச்சிகளில் தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாவீங்க. இந்த புத்தாண்டு உங்களை மகிழ்ச்சியுடன் இருக்க செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வியந்து மதிக்கும்படி வாழ வைக்கும். இந்த புத்தாண்டில் உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் செஞ்சு பிரசாதமாக வழங்குங்க. மாணவர்களோட கல்விக்கு உதவி செய்யுங்க. அதனால் நற்பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி அனுப்புங்க. அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக சம்பந்தமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள ஆன்மீக மற்றும் ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் உங்களோட மொபைல்லேருந்தே உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். Thank you.